மணிரத்னம் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான பொன்னியின் செல்வனை ரெண்டு பார்ட்ஸா எடுக்க பிளான் பண்ணிருக்க மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கான காஸ்ட ஒன்னு ஒன்னா செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், மோகன் பாபு, விக்ரம்னு பலர் ஜாயின் பண்ண போற இந்த மல்டி ஸ்டாரர் ப்ராஜெக்ட்ல இப்போ அமலாபாலும் ஜாயின் பண்ண போறாங்களாம். அமலாபால்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா யங் கேரக்டருக்கு சூஸ் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி குந்தவையா, கீர்த்தி சுரேஷ், நந்தினியா, ஐஸ்வர்யா ராய் ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூங்குழலி கேரக்டரை நயன்தாரா பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா இருக்க ஒரு யங் கேரக்டர் அப்படின்னு பார்த்தா அது வானதி அப்படிங்கிற கேரக்டர் மட்டும்தான். அமலாபாலுக்கு வானதி கேரக்டர் கொடுக்க போறாங்களா இல்ல வேற விதமான ஒரு ரோல் காத்திருக்கா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அமலாபால் இப்போதைக்கு லேடி லீட் ரோல்ஸ் பண்ற மாதிரியான கடவர், அதுவும் அந்த பறவை போல மூவிஸ்ல எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா பொன்னியின் செல்வன் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ண போறாங்க. மணிரத்னம் ப்ராஜெக்டோட கேஸ்ட் இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல ரிவீல் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நீங்க பொன்னியின் செல்வனை ஸ்கிரீன்ல பார்க்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட். நம்ம ரெட் கார்பெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Like, share, subscribe to Red Carpet. Comment below.